இந்து துரோகி பேசுவது அருணாச்சல கலைராஜ் நாடார். இந்த பதிவு இந்து மத நாடார் குல துரோகி, குல துரோகி பொன்னையனை பற்றியது. இந்த ஜென்மம் பிறந்தது ஒரு பியூர் இந்தியன் இந்து, பெயர் பொன்னையன். பெயர் வைத்து மகிழ்ந்த அந்த பெற்றோர்கள் குலதெய்வ வழிபாடு என்று மொட்டையடித்து வணங்கியிருப்பார்கள். ஆனால் இந்த மானங்கெட்ட ஜென்மம் தான் பிற்காலத்தில் தான் பிறந்த மத குல துரோகி ஆவான் என்று எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். இவன் பலிகடா ஆக்கப்பட்டான். இவன் அவன் என்று பேசுவதற்கு நான் எந்த கூச்சமோ வெட்கமோ படவில்லை. இந்த மோசமான கேடு கேட்ட ஜென்மம் நான் இங்கு ஜென்மம் என்று குறிப்பிடுவதற்கு நாய் என்று சொன்னால் அது நன்றி உள்ளதாக ஆகிவிடும். இது பிறந்த மதத்திற்கு துரோகம் விளைத்ததனால் அதை ஆன்டி டாக், அதாவது அதாவது ஜென்மம் என்றும் ஒரு நன்றி கெட்ட இது என்றும் குறிப்பிடுகிறேன். ரங்கராஜ் பாண்டே அர்ஜுன் சம்பத் போன்ற ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கும் போது திரு பொன்னையன், ஜார்ஜ் பொன்னையன் என்று மரியாதையாக பேசுகிறார்கள். இந்த ஜென்மத்துக்கு மரியாதை தேவையில்லை, தேவையில்லை. சிவசேனா தமிழ்நாடு சிவசேனா தலைவர் சுதாகர் போன்றவர்கள் பேச்சுதான் இதற்கு சரியானது. பேச்சை நீங்கள் கவனியுங்கள். காவல்துறை சாதாரண குற்றவாளியை கூட மரியாதை குறைவாக பேசும். இதுவும் குற்றவாளி கணக்கில் வருவது. அதனால் இவனுக்கு மரியாதை தேவையில்லை. 20-30 வருடங்களுக்கு முன்பு மதம் மாறிய ஜென்மங்கள் இந்துக்களிடையே தான் கிறிஸ்துவ மதம் என்று சொல்வதற்கே கூச்சப்பட்டு ஒதுங்கி நின்ற இவர்கள் இன்று வெளிநாட்டு எச்ச காசு எலும்பு துண்டுகளுக்கு அடிமைப்பட்டு அதை வாங்கி தனது உடம்பை வளர்த்த ஒரு ஈனப்பிறவி பொன்னையன். ஈனப்பிறவி பொன்னையன், எல்லோருக்கும் பெயர் பொன்னையன். அப்பா, தாத்தா, அம்மா வைப்பது. இவனுங்க ரெண்டாவது அப்பன் ஜார்ஜி என்று வைப்பார்கள். இவனுங்களுக்கு ரெண்டாவது அப்பா வைப்பது, ரெண்டாவது அப்பன் தான் ஜார்ஜ் என்று பெயர் வைப்பான். மதம் மாறிய கும்பல் நிறைய பேர், இவர்களாகவே இந்துக்களாகவே சான்றிதழ் சர்டிபிகேட் காண்பித்து ஒரு மானங்கட்ட பொழப்பு நடத்துகிறார்கள். இவர்கள் மதம் மாறிய பின்பும் இந்துக்களாகவே சர்டிபிகேட் சான்றிதழ் காண்பித்து ஒரு மானங்கட்ட பொழப்பு நடத்துகிறார்கள். நம் நாட்டு தந்தை போன்றவர் நம்மை ஆளும் மன்னர், அரசன். அரசன் என்பவன் நமக்கு தந்தைக்கு ஒப்பாவான். ஏனென்றால் மக்களை காப்பாற்றக்கூடிய அந்த பொறுப்பு அவனிடத்தில் உள்ளது. தற்போது பாரத பிரதமர் தான் நமது தந்தை போன்றவர். இந்த அயோக்கிய வெளிநாட்டு கைகூலி வெள்ளையனே வெளியேறு என்று இந்துக்களால் இந்தியர்களால் விரட்டப்பட்டவர்களை கடவுள் என்று அழைத்து வந்து பிழைப்பு நடத்தும் அயோக்கியன் தான் பொன்னையன். இவனுடைய பிறப்பு சந்தேகமாக உள்ளது. இவன் ஜார்ஜ் ஜார்ஜ் பொன்னையன் இந்தியா பிரிட்டிஷ்காரன் மானம் கெட்டவனே. இந்த மண்ணில் நின்று கொண்டு இந்தியாவிற்கு எதிராக பேசும் மானம் கெட்டவன் பொன்னையன். மோடிஜி உன் தந்தை, ஹோம் மினிஸ்டர் உன்னுடைய சகோதரன். என்னையும் உன்னையும் காப்பாற்றுவதற்கு அவர்களுக்கு உள்ளது. மற்ற ரகசியம், உன் சாவு அப்படி வரப்போகிறது என்று உணரும் காலம் வரும்டா. சுயமாக சிந்திக்காமல் ஒரு கிறிஸ்டியன் கான்ஸ்டைன் நோபல் அடிமை மதத்திற்கு வாழும் அடிமைகள் இவர்கள். சொன்ன நபர்களுக்கு வாக்களித்து வெறும் சிந்திக்கும் திராணியற்ற ஜென்மங்கள் இவர்கள். சொல்லும் நபருக்கே வாக்களித்து வெறும் சிந்திக்கும் பிராணியற்ற ஜென்மங்களாக ஓட்டு வாக்களிக்கின்றன. திமுக வாக்கு வங்கி ஒன்றே நோக்கம் என்று அந்நிய மதங்களை தமிழில் வளரவிட்ட கலைஞர் இப்பொழுது ஸ்டாலின், நாளைய உதயநிதி. நீங்கள் அந்நிய மதம் போட்ட பிச்சை என்றான் அவன். இது ஆரம்பம்தான், இன்னும் நிறையவே கேட்க வேண்டியது இருக்கும்.
இந்து அறநிலைத்துறை அமைச்சரை பழித்து பேசும் இவன், இவனுக்கு வாட்டிகன் அறநிலைத்துறை அரச அரசிலிருந்து இவனுக்கு ஆணைகள் வரும். இந்து மக்களுக்கு மக்களே மதம் மாற்று வரும் கும்பல்களை ஊருக்குள் புகுந்த வெறி நாய் என்று நினைத்து ஊருக்குள் அனுமதிக்காதீர்கள். விரட்டி அடியுங்கள், விழிப்புணர்வு அடையுங்கள். ஜெய்ஹிந்த்.